இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் கோல்ட் வின்னர் சுவையும் ஆரோக்கியமும். வணக்கம் நேயர்களே, கோல்ட் வின்னர் வழங்கும் சுவையும் ஆரோக்கியம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்ப கடந்த சில நிகழ்ச்சிகளை பாத்தீங்கன்னா, இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ரத்த சோகையை பத்தி பேசிட்டு இருந்தோம். சோ அனீமியா வராம தவிர்க்க நம்ம எந்தெந்த மாதிரி உணவு வகைகள்லாம் கட்டாயம் சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு சொன்னீங்க நீங்க. சோ பெண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நெக்ஸ்ட் குழந்தைகள், அவங்களுக்கு எந்த மாதிரியான உணவு வகைகள்லாம் கொடுக்கணும்? குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னாக்க, அந்த குழந்தைகளுக்கு வந்து அதனோட விருப்பங்களே வெவ்வேறாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிறதுனா அயன் சத்து எதாவது இருக்குதுன்னு சொன்னால் கொடுந்தா சாப்பிடாத குழந்தை பசங்க. அதனால் வந்து ஃப்ரூட்ஸ் தே லைக் இட். ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பப்பாளி ஓரளவு அயன் இருக்குது அதில், அண்ட் செகண்டு சப்போட்டா, அதெல்லாம் அயன் இருக்கு. டேட்ஸ் ரொம்ப காமன் சோர்ஸஸ், டேட்ஸ். டேட்ஸில் நிறைய அயன் கண்டென்ட் ரொம்ப நிறைய இருக்குது. டேட்ஸில் அயனோடு இல்லாமல் காப்பரும் நிறைய இருக்கு. காப்பரும் ரொம்ப முக்கியம் இந்த அனீமியா கரெக்ஷனுக்கு. காப்பர் வந்து எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா டேட்ஸில் இருக்குது. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. ட்ரை ஃப்ரூட்ஸ் குழந்தைகளுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. எப்போ பார்த்தாலும் இந்த கிறிஸ்மஸ் படம்னு சொல்கிறாங்களே அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, அப்புறம் வால்நட்டு, ஆல்மண்ட்ஸ், இதெல்லாம் வந்து இந்த ஐஸ்கிரீமில் கலந்து கொடுக்கலாம். எல்லாத்துலேயும் இந்த குழந்தைகளுக்கு எதெல்லாம் அந்த மில்க் ஷேக்கில் கொடுக்கலாம். ஸோ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த குழந்தைகளை வந்து நம்ம வளர்க்குறதுங்கிறது வந்து ஃபுட் ஹேபிட்ஸை வந்து நல்லா ஹேபிட்ஸில் வளர்க்கணும். கீரை வகைகள் கொடுக்கலாம், பட் ரொம்ப குழந்தை சில குழந்தைகள் வந்து இந்த கீரைகள் பிடிக்காது. அப்போ அந்த கீரையை வந்து ரொம்பவும் வதக்காமல் சப்பாத்தியில் கலந்து கொடுக்கலாம், கீரை சாதமாக கொடுக்கலாம். தாய்மார்களுக்கு தான் தெரியும். அதாவது நாங்கள் வந்து எலிமெண்ட்ஸ் சொல்கிறோம் அப்படின்னு, எப்படி எப்படி உங்கள் குழந்தை லைக் பண்ணதுங்கிறத நீங்கள் தான் டிசைர் பண்ணணும். இந்த குழந்தை வளர்ப்புங்கிறது பெரிய விஷயம். அதாவது சில குழந்தை பால் பிடிக்கும், சில குழந்தை அதில் ஏதாவது மிக்ஸ் பண்ணால் தான் அதை சாப்பிடத்தோம். சில குழந்தைகள் ரோஸ் மில்க் சாப்பிடும். நான் சில குழந்தைகள் வந்து பாலே பிடிக்காதும்பாங்க, ரோஸ் மில்க் கலந்து சாப்பிடுன்னா உடனே பிடிக்க ஆரம்பிக்கும். அதோட வேறு ஏதாவது மாவுகள் கலந்து சாப்பிடுங்கன்னு சொன்னால் உடனே பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதுகளுக்கு. ஸோ டேஸ்ட் டிஃபர்ஸ். அதோடு இல்லாமல் இந்த குழந்தைகள் வந்து கொஞ்சம் நாளைக்கு இதை சாப்பிடும், கொஞ்சம் நாளைக்கு எனக்கு வேண்டாம் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி மாற்றணும், நம்மளாக மாற்றணும். ஸோ ஒரு குழந்தைங்கிறப்ப வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட பழக்கணும். ரெண்டாவது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட பழக்கணும், குறிப்பாக டேட்ஸ். டேட்ஸ் வந்து ரொம்ப ரிச் இன் அயன். அதனால் வந்து அந்த டேட்ஸ் சாப்பிட்ற வழக்கத்தை கொஞ்சமாக கொண்டுணும். சில குழந்தைகள் டேட்ஸ் இப்போ சிரப் ஃபார்ம்ஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது. தேர் ஃபார் மில்கில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், அந்த டேட் சிரப்ஸை கொடுக்கலாம். தேர் ஆல்சோ அதுவும் ரொம்ப நல்ல மாதிரியான ஒரு ஃபுட்டு. அயன்னு சொல்லக்கூடியது வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா எலிமெண்ட்லேயும் இருக்குது. பட் எல்லா எலிமெண்ட்டும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தைகளை நம்ம பழக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். சரி, ஒரு ரைசன்ஸ்ன்றது வச்சுக்கோங்க, அந்த பிஸ்கட்டில் ரைசன்ஸ் இருக்கலாம், அந்த ரைசன்ஸ்னு இந்த திராட்சை அது வந்து பிஸ்கட்ஸில் இருக்கலாம், அந்த இதில் அப்படி அயன் போகலாம். அந்த மாதிரி குழந்தைகளை பழக்கணும். இது இந்த ப்ராப்ளம் வந்து டீனேஜர்ஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. டீனேஜர்ஸே வந்து அவங்க வந்து அயன் நிறைய சாப்பிட மாட்டேறாங்க. இப்போ வந்து என்ன ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க ஒருத்தவங்க வந்து, சார் நம்ம அயன் சாப்பிடணுன்னா வாழ்நாள் போகிற அந்த டானிக்ஸு, சிரப்ஸு, டேப்லெட்ஸு இப்படி சாப்பிட்டே தான் இருக்கணுமா, நேச்சுரலாக ஃபுட்டு கிடையாதான்னு கேட்ட கேள்விக்கு பதில் வந்து நீங்கள் சொல்கிறது தான். இப்போ அந்த கீரை வகைகள் விதவிதமான கீரைகள் சாப்பிட்றாங்க. இப்போ இந்த பாலாக்கீரைன்னு சாப்பிட்றாங்க, அதுலேயும் கொஞ்சம் அயன் இருக்குது. ஸோ அயன் கண்டென்ட் வந்து எல்லா கீரைகளிலும் இருக்குது, டேட்ஸில் இருக்குது. முருங்கைக்கீரையில் நிறைய அயன் இருக்குது, மணத்தக்காளி கீரையில் நிறைய அயன் இருக்குது, டேட் அண்ட் டேட் சிரப்ஸில் இருக்குது, ட்ரை ஃப்ரூட்ஸில் இருக்குது. ஸோ நீங்களாக பார்த்து மிக்ஸ் பண்ணி உங்கள் ரெசிபியை மாற்றிக்கிற வேண்டியது தான். அதே மாதிரி சாப்பிடணும். இப்போ இதே கர்ப்பிணி பெண்களுக்கும் இதே மாதிரி தான் நான் அட்வைஸ் கொடுக்குறது. வந்து எல்லாம் வந்து நீங்கள் நிறைய அயன் மாத்திரம் சாப்பிடாதீங்க, ப்ரோட்டீனும் சாப்பிடுங்க நிறைய அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. இப்போலாம் வந்து இப்போ சாலிபிள் ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ் இருக்குது. அந்த ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீன்ஸ்ன்றது அதுதான் சூஸ் பண்ணணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மில்க் ப்ரோட்டீன்ஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீன்ஸ். ஏதாவது நீங்கள் ஒரு ப்ரோட்டீன் பவுடர் வாங்கினீங்கன்னா அதில் வந்து நீங்கள் பாருங்கள், மில்க் ப்ரோட்டீனாக கொஞ்சம் பார்த்துக்கணும். கேசின்னு பேர் அதுக்கு, அந்த கேசின் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்தால் அது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீன்ஸ்னு பேர். ஏன் அந்த ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீன் சொல்கிறேன்னு கேட்டாங்க, அதில் வந்து அமினோ ஆசிட்ஸ் சொல்லக்கூடிய வேதிப்பொருட்கள் இருக்குது அந்த ப்ரோட்டீன்ஸில். அந்த அமினோ ஆசிட்ஸில் வந்து ரெண்டு வகையான அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்னு பேர் இருக்குது. அது என்னென்னு கேட்டால், நம்ம பாடியே அமினோ ஆசிட் தயாரிக்கும். ஆனால் இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் என்று சொல்லக்கூடிய அமினோ ஆசிட் வந்து நம்ம பாடியால் தயாரிக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட பாடியால் தயாரிக்கப்படாத முடியாத அமினோ ஆசிட்ஸை வெளியே இருந்து தான் நம்ம சாப்பிடணும். அந்த அமினோ ஆசிட்ஸ் நமக்கு அனீமியா வராமல் தடுக்குது.
அப்போ அந்த அமினோ ஆசிட்ஸ் எதில் இருக்குதுன்னு கேட்டால் இந்த மாதிரி பால் ப்ரோட்டீனில் இருக்குது, முட்டை ப்ரோட்டீனில் இருக்குது இந்த மாதிரி. பட் முட்டை ப்ரோட்டீனுங்கிறது சில பேருக்கு பிடிக்காது, வெஜிடேரியன்ஸுக்கு லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ பால் ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப பேருக்கு லைக் பண்ணுவாங்க, அது ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீன்ஸ். ஸோ அந்த மாதிரி உள்ள ப்ரோட்டீன் ஃபுட்டை நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். அதை ரெகுலர் பெவரேஜாகவே சாப்பிடலாம். நம்ம வந்து சாதாரணமாக பால் சாப்பிட்றதுக்கு பதிலாக குழந்தைகளுக்கு வந்து பிடிக்கலை, பால் பிடிக்கலை, பால் பிடிக்காத குழந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு 80% இருக்குன்னு வச்சுக்கலாம். பால்னாலே ஒழிப்பிடுங்கலாம். ஆனால் அந்த பாலோட எதாவது மிக்ஸ் பண்ணுங்கள், ஒரு டேட் சிரப்பை மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது ஒரு வேறு ஏதாவது ஒரு பெவரேஜ் மிக்ஸ் பண்ணுங்கள், அதே லைக் இட், அதை உடனே ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. டாக்டர், நீங்கள் சொன்னீங்க நம்ம நகத்தை பார்த்தே நம்ம அனிமிக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நக அழகு அல்லது நக ஆரோக்கியம், அது தவிர இந்த கூந்தல் வளர்ச்சிக்கெலாம் கூட அயன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதா? சந்தேகமே கிடையாதுங்க, அதில் வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதாவது நகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற அளவுக்கு அனிமியாக்கி அந்த நகமும் ஹேரும் மூஞ்சியும் முக்கியமான விஷயம் அது. இப்போ வந்து ஒரு நெயில் க்ரோத்து முக்கியமான, ஃபஸ்ட்டு நாங்கள் படிக்கிற காலத்திலே சொல்லுவோம், முதல்ல நகத்தை பார்த்து நகம் வந்து நல்லா இருக்கான்னு பாரு, அதை வந்து ஸ்பூன் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் கொயில நோக்கியான்னு பேர். ஸ்பூன் மாதிரி இருந்தால் முக்கியமான காரணம் உனக்கு அயன் டெஃபிஷியன்சி. ஸோ நகத்தினோட ஹெல்த்தினஸ் வந்து அனிமியாக அந்த ஹீமோக்ளோபின் அந்த அயன் கண்டென்ட்டை தான் அந்த காட்டுறது. முதல்ல இந்த அயன் வந்து ஃப்ரீயாகவும் இருக்கலாம், ஹீமோக்ளோபினாகவும் இருக்கலாம், ஸ்டோர் அயன் சொல்லுவாங்க. போன் மேரோ எலும்பு மஜ்ஜையில் அந்த ஸ்டோர் அயன் இருக்குது, லிவரில் அந்த ஸ்டோர் அயன் இருக்குது. இப்போ நான் வெஜிடேரியன் எடுத்திங்கன்னா, இப்போ நான் திருப்பி உங்கள் டயட்டில் கொஞ்சம் சொல்கிறேன். நான் வெஜிடேரியன் எடுத்தேன்னா ஒன்றும், நான் வெஜிடேரியனை பற்றியே பேசிட்டு இருந்தேன். இப்போ நான் வெஜிடேரியனில் பார்த்தீங்கன்னாக்கா லிவரில் நிறைய அயன் ஜாஸ்தி இருக்குது. லிவர், கிட்னி இது ரெண்டுலேயும் அனிமல்ஸில் வந்து ஜாஸ்தி. ஸோ அவங்க வந்து டயட்டை வந்து பார்க்குறப்ப வந்து அந்த லிவர் ஃப்ரை, லிவர் கிட்னி ஃப்ரை அந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா, அப்புறம் அந்த குடல்னு சொல்லுவாங்க, ப்ரோட்டீன் சொல்லுவாங்க, அதுவும் நல்ல அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இது மூணுலேயும், ரெண்டாவது மட்டன், மட்டன் மசில்லையும் நிறைய அயன் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே நான் வெஜிடேரியன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அயன் நிறைய இருக்குது அதில். இப்போ கம்மிங் பேக் டு த நெயிலை பற்றி பேசுகிறப்ப வந்து, அந்த நெயில் வந்து முக்கியமான காரணம், நெயிலோட ஹெல்த்துக்கு காரணம் அயன் தான். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப காமனாக வர இது, எனக்கு முடி கொட்டுது, ஹேர் ஆயில் எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள். முதல்ல அவங்களுக்கு அயன் அயன் சத்து கம்மியாக இருக்கான்னு பார்க்கவே மாட்டாங்க. எந்த ஹேர் ஆயில் மாற்றலாம் அதே தான் ஐடியா பண்ணுவாங்க எல்லாருமே, எந்த சீக்காப்படி மாற்றலாம் எந்த இது மாற்றலாம்னு. பட் ஃபஸ்ட்டு அயன் கண்டென்ட் பாடியில் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும். உங்கள் ஹீமோக்ளோபின் நல்லா இருந்தால் உங்களோட வேர்க்கால்கள், முடியினுடைய வேர்க்கால்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ஹேர் கலரும் நல்லா மெயின்டைன் ஆகும், ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும். இந்த ஹேர் க்ரோத்து, நெயில் க்ரோத் எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் அயன். ஸோ அதில் வந்து சந்தேகமே கிடையாது உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த முடி கொட்டுது அதை பற்றிலாம் கவலைப்படாமல் உட்காந்துக்கிட்டு முதல்ல வந்து உங்கள் பாடியில் அயன் நல்லா இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கிறது தான் நல்லது. இன்னும் அயனை பற்றி என்னென்ன சந்தேகங்கள் வச்சுருக்கீங்க? ஏன்னா கருவேப்பிலையை பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ வயசான பாட்டிமாலாம் பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு, இந்த ஈயச்சொம்பு அல்லது இரும்பு வானாலையில் சமைக்கணும்பாங்க. அதே மாதிரி கருவேப்பிலை தொகைகள் நிறைய செஞ்சு சாப்பிட்டா, கருவேப்பிலைங்கிறது வந்து ஒரு இறையில கொஞ்சம் கொஞ்சம் அயன் இருக்குது, அதை பற்றி எல்லாம் அதுவும் ஒரு கீரை வகையை சேர்ந்ததுன்னு வச்சுங்க. பட் இந்த இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து இரும்பு சட்டியை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த இரும்பு சட்டியில் வந்து ஃப்ரை பண்ணுறது, வதக்கிறது எல்லாம் பண்ணுறப்போ ஒரு டெஃபினட்டாக ஒரு மில்லிகிராம் அளவுக்கு அயன் வந்து, ஒரு நாளைக்கு நமக்கு தேவைப்படுறது ஒரு மில்லிகிராம் கணக்கு தான், ஒரு அஞ்சு மில்லிகிராமோ 6 மில்லிகிராம் தான் டெய்லி ஆவரேஜ் இன்டேக் வந்து. அந்த அளவு அயன் வந்து அந்த பழைய இரும்பு சட்டியில் கண்டிப்பாக கிடைக்குது. பட் மாடர்னாக வந்து நம்ம அலுமினியம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம், இண்டாலியம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் போகிறதுனால வந்து நமக்கு அது இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த அயன் போயிடுது. அந்த பழைய இரும்பு கரண்டி, அந்த இரும்பு சட்டி அதில் யூஸ் பண்ணுற போது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவேன், நமக்கு தேவையான அயன் அதுலேருந்தே கிடைக்குதுன்னு சொல்லணும்னா சுரண்டி சுரண்டி எடுத்துருவாங்க பாதியை. நமக்கு ரொம்ப மில்லிகிராம் அளவுக்கு உள்ள அயன் சத்து அதில் கண்டிப்பாக கிடைக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை. அந்த பழைய மாதிரி மெத்தடில் பண்ணுறது நல்லது. மண் சட்டியில் அயன் அவ்வளவு ஜாஸ்தி கிடைக்கிறது இல்லை. மண் சட்டியில் பண்ணுறது நல்லதுன்னு சில பேர் சொல்லுவாங்க, அது ஒரு தவறான கருத்து. மண் சட்டியில் அயன் நிறைய கிடைக்கிறது இல்லை. இன்ஃபேக்டாக மண் சட்டியில் அயனே கிடையாதுன்னு சொல்லலாம், அயனே வந்தது. பட் உங்கள் டயட்டை வந்து காம்போசிஷன் வந்து எப்போவுமே வந்து கீரை வகைகள் நிறைய தான், திருப்பி திருப்பி நான் அதை தான் சொல்கிறேன். உங்களுக்கு போர் அடித்தாலும் அடிக்கணும், கீரைகள் நிறைய சாப்பிடுங்க, டேட்ஸ் நிறைய சாப்பிடுங்க, டேட் சிரப் சாப்பிடுங்க, அதுலேயே வந்து உங்களுக்கு என்ன பயன் தாராளமாக கிடைக்குது. காய்கறிகளில் வந்து எல்லா காய்கறிகளையும் ஓரளவு இருக்கதான் இருக்குது. குறிப்பான காய்கறிகள்னாக்கா முருங்கைக்காய்,
எகைன் முருங்கக்காயில் அயன் சத்து ஜாஸ்தி. கீரை வகைகள், ஸோ இரும்பு சார்ந்த உணவு வகைகள், அதே மாதிரி உணவு சமைக்கும் போதும் இரும்பு வானாலையில் சமைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் அதை மாத்திரம் நீங்கள் மாத்திரம் நினச்சிட்டு இருக்காமல், அந்த இரும்பு சத்துங்கிறது மாத்திரம் நினச்சிக்காம, ப்ரோட்டீனும் சைமல்டேனியஸாக நீங்கள் அதை கொண்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா வெறும் இரும்பு மாத்திரம் நீங்கள் உடம்புல சேர்ந்தால் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. நான் சொன்ன மாதிரி ஃபோலிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய ஒரு இது, அப்புறம் பீட்ரோல் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள், ப்ரோட்டீன், இது மூணும் எல்லாம் சேர்ந்தால்தான் உங்கள் உடம்புல ரத்த ஓட்டம் நல்லாகும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ரத்த விருத்திங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அந்த அயன் கண்டென்ட் நம்ம உடம்புல சரி விகிதம் வச்சுக்கிறதுங்கிறது எவ்வளோ அவசியங்கிறது ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நிச்சயமா நிச்சயமா ரொம்ப அருமையாக சொன்னீங்க டாக்டர். மிக்க நன்றி, வணக்கம்.